தமிழக முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தன்னோட மென்டல் பேலன்ஸை இழந்திருக்கிறார் என்பது சமீப காலங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருந்து தெரிகிறது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு இதய கோளாறு வர்ற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடந்து கொண்டு இருக்குது. எங்களோட சீண்டலை எதிர்கொள்கிற அளவில் திமுக இல்லை, அது பூரா கேடுகட்டைகள் தான். நான் 83 பேர்கிட்ட காசு வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு எங்களுக்குள்ள ராசி ஆயிட்டோம்னு சொல்லி பொன்முடி மேலே இருக்கிற வழக்கு நாங்கள் போட்டதா இல்லை, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே போட்டது. அமலாக்கத்துறை ஈடி சும்மா வாச்சும் கேஸ் போட்டேன்னு போட முடியாது. செந்தில் பாலாஜிக்கு இதய கோளாறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்ச அமலாக்கத்துறைக்கு முதலமைச்சர் நன்றி சொல்ல. ஏதாவது தொகுதியில் நின்று பார்க்கட்டும், மக்கள் செருப்பால் அடிப்பார். நான் கேட்குறேன், மானங்கட்ட நபரே, ஒரு கவர்னர் பார்த்து பேசுகிற பேச்சா இது? ஐபிஎஸ் பரீட்சையில் 5% மார்க் வாங்குவாரா உதயநிதி ஸ்டாலின்? மண்டு, இந்த மண்டுகங்கள் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ள துப்பு இல்லாத ஒரு கூட்டம் மேதுக ஆளுநரை பார்த்து செருப்பால் அடிப்பாங்கன்னு பேசுகிறதா? எங்கள் பாணியில் திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பித்தா உதயநிதி ஸ்டாலினால் தாங்க முடியாது. இந்த தடவை நாங்கள் சென்டரில் வந்தாதான்னு அப்போ போன தடமே தெரியாதா மக்கு முண்டங்களுக்கு? நார்மலாக டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? சப்ளையர்கிட்ட கமிஷன் வாங்குவான். ஆனால் இன்றைக்கி குடிகாரம் ஒத்தம் பேக்கெட்லேருந்தும் 10 ரூபா திருடுற திருட்டு பசங்க சர்க்கார் இது. தமிழக முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தன்னோட மென்டல் பேலன்ஸை இழந்திருக்கிறார் என்பது சமீப காலங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருந்து தெரிகிறது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு இதய கோளாறு வர்ற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடந்து கொண்டு இருக்குது அப்படி பேசியிருக்கார். எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம். எங்களோட சீண்டலை எதிர்கொள்கிற அளவில் திமுக இல்லை, அது பூரா கேடுகட்டைகள் தான். ஆர்எஸ் பாரதியிலேருந்து வந்து அவங்க பொதுச் செயலாளர், தனி துணைத் தலைவர், நிர்வாகிகள் எல்லோரும் எபவ் 75-80. அதனால் முதலமைச்சர் தயவு பண்ணி இளைஞர்களின் கட்சியாக இருக்கிற பிஜேபியை சீண்டி பார்க்க வேண்டான்னு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நடக்கிற வழக்கு பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்த வழக்கு அல்ல. ஏற்கனவே இவர்கள் புகார் கொடுத்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நான் 83 பேர்கிட்ட காசு வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு எங்களுக்குள்ள ராசி ஆயிட்டோம்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. இது எப்படி ஒரு ஹைகோர்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியலை. இட்ஸ் எகெயின்ஸ்ட் லா. அதே மாதிரியாக வந்து பொன்முடி மேலே இருக்கிற வழக்கு நாங்கள் போட்டதா இல்லை, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே போட்டது அவங்க போட்டது. ஆகவே அந்த பழைய வழக்குகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயத்தை நான் உங்கள் மூலமாக உடன் நண்பர் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை ஈடி சும்மா வாச்சும் கேஸ் போட்டேன்னு போட முடியாது. இப்போ நம்ம ஊரில் இன்ஸ்பெக்டர்கள்லாம் போடுறாங்க, மாரிதாசை கைது பண்ணாங்க என்னாச்சு, கல்யாணராமனை கைது பண்ணாங்க என்னாச்சு, நாம் 1000 கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இல்லை. இந்தியாவில் இருக்கிற ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிகளிலேயே அமலாக்கத்துறையில் மட்டும்தான் ஃபைன், அரெஸ்ட், ஜெயில், அபராதம் இத்தனையும் பொய் வழக்குக்கு உண்டு. அவங்க போட்ட வழக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பின்விளைவுகள் இருக்கிறதுனால அமலாக்கத்துறை பொய் வழக்குகள் போடாது. செந்தில் பாலாஜிக்கு இதய கோளாறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்ச அமலாக்கத்துறைக்கு முதலமைச்சர் நன்றி சொல்ல. இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்கு. ஒரு சின்னவராவர், ஆமாம், அடுத்த ஹையர் அப்பேரண்ட்டு, அவர் பேசும்பொழுது சொல்கிறாரு, மேதுக ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஏதாவது தொகுதியில் நின்று பார்க்கட்டும், மக்கள் செருப்பால் அடிப்பார். நான் கேட்குறேன், மானங்கட்ட நபரே, ஒரு கவர்னர் பார்த்து பேசுகிற பேச்சா இது?
அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து அங்கே உட்காந்துருக்கார். ஐபிஎஸ் பரீட்சையில் 5% மார்க் வாங்குவாரா உதயநிதி ஸ்டாலின்? மண்டு. இந்த மண்டுகங்கள் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ள துப்பில்லாத ஒரு கூட்டம் மேதுகு ஆளுநரை பார்த்து செருப்பால் அடிப்பாங்கன்னு பேசுகிறதா? அதனால் சொன்னேன், பிஹேவ் யுவர் செல்ஃப் உதயநிதி, அதர்வைஸ் வி வில் டீச் யூ ஏ லெசன். இந்த உதயநிதிக்கு சொல்கிறேன், நல்லா நடக்க கற்றுக்க அரசியலில். மானாங்கானியாக பேசினா அதுக்காக சும்மா விட்டுற மாட்டோம். உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்கள் பாணியில் திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பித்தா உதயநிதி ஸ்டாலினால் தாங்க முடியாது. அதனால் மக்களை மீண்டும் ஒரு முறை 24 ஏமாத்துறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீட்டு பிரச்சனை இப்போ கையில் எடுத்துருக்கிறது. காரணம் என்ன? போன தடவை ரகசியம் இருக்குதுன்னு சொன்னோம், இந்த தடவை நாங்கள் சென்டரில் வந்தாதான்னு. அப்போ போன தடவை தெரியாதா மக்கள் முண்டங்களுக்கு? ரகசியம் தெரியும், வந்த உடனே முத கை எழுத்துனாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் சென்டரில் வந்தேன்னு. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்தியா முழுக்க யார்கிட்ட கேளுங்க, எந்த ஊடகத்தை கேளுங்க, மோடி அவர்கள் 326 ஜெயிப்பாரா, 350 ஜெயிப்பாரா, இல்லை எங்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு வந்த மாதிரி 400 ஜெயிப்பாரா, அது வேணால் விவாதம் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை மோடிஜிக்கு தான், அவர் தான் பிரதமர். அதனால் உங்கள் உதார் விடுறதெல்லாம் விட்டுட்டு என்ன ஒழுங்காக நிர்வாகத்தை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஊழலை பரவலாக்கி இருக்கிறீர்கள். நார்மலாக டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்னா எப்படி நடக்கும்? சப்ளையர்கிட்ட கமிஷன் வாங்குவான். ஆனால் இன்றைக்கி குடிகாரம் ஒத்தம் பேக்கெட்லேருந்தும் 10 ரூபா திருடுற திருட்டு பசங்க சர்க்கார் இது. ஒரு திருட்டு பசங்க சர்க்கார் மேலே இருக்கிற போலீஸை ஜாஸ்தி முறைச்சிக்காதன்னு சொல்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.